நடிகர் கமல்ஹாசன் ட்விட்டர்ல கருத்து சொல்றதோடு நின்றுடுவார்னு சிலர் பேசிட்டு வந்தாலும் கூட அவர் நிச்சயமா முழுநேர அரசியலுக்கு வருவார்னு கமல்ஹாசன் நற்பணி மன்ற வட்டார தகவல்கள் அடித்து சொல்லுது. கையில இருக்க கமிட்மெண்ட்களை முடிச்சுட்டு கமல் அரசியலுக்கு வருவார்னு அவங்க சொல்றாங்க. தமிழக அரசியல்ல மிகப்பெரிய வெற்றிடம் நிலவுது. ஜெயலலிதா இல்ல, கருணாநிதியும் ஆக்டிவா இல்ல, மற்ற தலைவர்களை மக்கள் ஏத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல. இந்த இடைவெளியில தான் சமீபத்துல இரு பெரும் புழல்கள் தமிழகத்தை உலுக்கி போட்டிருக்கு. ஒன்னு ரஜினி, இன்னொன்னு கமல். இதுல ரஜினி நேரடி அரசியலுக்கு வர்றது உறுதியாகிடுச்சு. அதே சமயம் கமல்ஹாசன் வழக்கம் போல நேரடியா இன்னும் அரசியல் பிரவேசத்தை குறித்து சொல்லல. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு மட்டுமே அவர் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசனோட பிறந்த நாளான நவம்பர் 7 வருடா வருடம் அந்த தினத்தை நற்பணி திட்டங்களை தொடங்கி வைக்கிற நாளா கொண்டாடிட்டு வராரு கமல்ஹாசன். இந்த வருஷம் அவருக்கு கடும் சவால் நிறைந்த பிறந்த நாளா மாறியிருக்கு. இந்த வருஷமும் வழக்கம் போலவே ரசிகர்களை சந்திப்பாரு. இந்த முறை அது விசேஷமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து முக்கிய தகவல்களை அறிவிப்புகளை ரசிகர்கள் எதிர்பார்க்கிறோம்னு ரசிகர் தரப்பில் கூறப்படுது. இப்போ கமல்ஹாசன் கையில 2 படங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிக்பாஸ் ஷோவிலும் அவர் ஈடுபட்டிருக்காரு. இது எல்லாம் முடிச்ச பிறகுதான் அவர் ஃப்ரீ ஆக முடியும். அதனால பிறந்த நாள்ல அறிவிப்பை வெளியிட்டுட்டு முழு நேர அரசியலுக்கு அவர் வரக்கூடுங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்கு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.